بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وسلم تسليما كثيرا أما بعد மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேருதவியால் அவனது மார்க்கத்தை அவனது இல்லங்களுள் ஒரு இல்லத்தில் அமர்ந்து பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே ரமலானுக்கு பின்பு நாமும் நமது வணக்கங்களும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இங்கு பேசலாம் என நினைக்கின்றேன். மதிப்புக்குரியவர்களே, உண்மையில் ரமலானில் ஒரு மனிதன் செய்த வணக்கங்களை செய்த முறையில் ரமலான் அல்லாத காலங்களில் செய்ய சொல்வது என்பது ஒரு கடினமான விஷயம். ரமலானிலே வணங்குவது போன்றும் ரமலான் அல்லாத காலத்திலே வணங்குவது என்பது உண்மையில் கஷ்டமான விஷயம். ஆனால் இங்கு பிரதானமாக இரண்டு விடயங்களை சுட்டிக்காட்டப்பட வேண்டும். ரமலானுக்கு பின்பு நம்முடைய நிலைமையை பற்றி பார்த்தால், முஸ்லீம்களுடைய நிலைமையை பற்றி பார்த்தால், பிரதானமாக இரண்டு வகையாக பிரித்து பார்ப்பது அவசியமாக இருக்கின்றது. அதில் ஒரு வகைதான், ரமலான் போய்விட்டால் ரமலானிலே கிடைத்த அந்த பக்குவம், ரமலானில் கிடைத்த அந்த ஈமானிய உயிரோட்டம் உள்ள அந்த நிலை சில மனிதர்களிடம் இருந்து போய்விடுகின்றது. ரமலானோடும் ரமலானுக்கு பிரியாவளி கொடுத்ததோடு அவரிடம் இருந்த சரியான இஸ்லாமிய பற்றும் அவரை விட்டு போய்விடுகின்றது. இப்படி ஒரு துரதிருஷ்டமான நிலைமையை பார்க்கின்றோம். அதாவது ரமலானுடைய காலத்திலே இவர் நோன்பு வைப்பார், இஸ்லாத்திய கடமைகளில் கவனமாக இருப்பார், பாவங்களிலிருந்தும் தூரமாக இருப்பார், எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் தூரமாக இருப்பார். ஆனால் ரமலான் போய்விட்டால் ஒன்று தொழுகையை விழுவது, விட்டு விட்டு தொழுவது, கடமைகளில் குறைபாடு செய்வது, பாவங்களை சர்வசாதாரணமாக செய்வது, இப்படி ஒரு துர்பாக்கிய நிலை சில முஸ்லீம்களிலே சில முஸ்லீம்களிடம் காணப்படும். இதற்கு பல காரணங்களை சொல்லலாம். ரமலானிலே கிடைக்கக்கூடிய அந்த பக்குவம் சரியான முறையில் இவர் அந்த பக்குவத்தை அடைந்து கொள்ளவில்லை, அல்லது ஒரு தவறான விளக்கம், ரமலானிலே பாவம் செய்தால்தான் தண்டனை, ரமலான் அல்லாத காலத்திலே பாவம் செய்தால் தண்டனை இல்லை என்ற ஒரு தவறான புரிதல். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிந்த விடயம், ஒரு புனிதமான காலத்தில் அல்லது புனிதமான இடத்தில் செய்யப்படக்கூடிய பாவத்திற்கு தண்டனை கூடதான். ஆனால் அதனால் புனிதம் இல்லாத ஒரு காலத்தில், புனிதம் இல்லாத ஒரு இடத்திலே செய்யப்படக்கூடிய பாவத்திற்கு தண்டனை இல்லை என்று அர்த்தமாக முடியாது. பாவம் என்று வந்தால் அதற்குரிய வரி விளக்கமே அது தண்டனை இருக்கின்றது. பாவம் என்கின்ற போது கடுமையான ஒன்றை செய்ய முடியுமா என்று விடுவதும் பாவம், தடுக்கப்பட்ட ஒன்றை செய்வதும் பாவம் என்ற தெளிவான ஒரு புரிதல் ஒரு முஸ்லீமிடம் எப்போதும் இருக்க வேண்டும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது இப்படி சொல்கிறார்கள், பொதுவான கட்டளை, அல்லாஹு தஆலா சில கடமைகளை எங்களுக்கு என்று விதித்திருக்கிறான், எப்போதுமே அது கடமைதான். கைவேளை என்பது ரமலானிலும் கடமை, ரமலான் அல்லாத காலத்திலும் கடமை. அப்படி பல கடமைகள் இருக்கின்றன. இந்த கடமைகளை நீங்கள் அவைகளை பாழ்படுத்தி விட வேண்டாம், வீணாக்கி விட வேண்டாம், சரியாக செவ்வனை அவைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கால சில வரம்புகளை, எல்லைகளை போட்டிருக்கிறான். நான் மனிதன், புத்திசாலி என்று தான் தோன்றித்தனமாக எனது மனம் சொல்லக்கூடிய போக்கிலே வாழ்வதற்கு இது சுவர்க்கம் அல்ல. நமக்கு எங்கு அல்லாஹ்வுக்கால பாதையை காட்டியிருக்கிறான், அந்த பாதையிலே தான் நாங்கள் பயணிக்க வேண்டும். அதை மீறி செல்கின்ற போது பாவத்துக்குள்ளாகின்றோம். என்னென்ன விடயங்கள் கூடாது என்று தெளிவாகவே சொல்லி இருக்கிறான், அவைகளை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் பொறுத்தவரையில் தாரமுஸ்லிமில் பதிவாகியுள்ள ஒரு ஹசனான தரத்திலே உள்ள ஹதீஸாக இருக்கின்றது. ஆகவே இஸ்லாம் எங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றது என்றால், எப்போதுமே ஒரு முஸ்லீம் நடுநிலையான ஒரு உறுதியான போக்குடையவராக இருக்க வேண்டும், உறுதியான நிலை காணப்பட வேண்டும். ஒரு காலத்திலே வணக்கம் செய்வது மற்ற காலத்திலே வணக்கமே இல்லாமல் இருப்பது, அல்லது ஒரு காலத்திலே செய்யக்கூடிய அந்த பக்குவம் மற்ற காலத்திலே இல்லாமல் அந்த பக்குவத்தில் குறை காணப்படுவது, இது ஒரு சரியான முஸ்லீமுக்குரிய பண்பாக இஸ்லாம் பார்க்கவில்லை. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், உண்மையாக அஞ்ச வேண்டும். கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தா நல்லா கொள்வது கணக்கில் ஏனோ தானோ,
இவருக்கு நல்ல ஒரு உணர்வு இருக்கின்ற போது இமாம் கூடுதலாக ஓத வேண்டும் என்ற உணர்வோடு தொழுவார். ஆனால் கொஞ்சம் குடும்பத்தில் சிக்கல், மனைவியோட பிரச்சனை அல்லது தொழிலில் பிரச்சனை என்று வந்தால் எல்லாமே தலைவர்களாக புறம். அப்படி அல்ல, எப்போதுமே ஒரு 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 எல்லையை பற்றி நாம் இறங்கி விடக்கூடாது. பிரச்சனை வரும், எதற்கும் முகம் கொடுக்க தயார் என்ற ஒரு மனோநிலையில் தான் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நாம் வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்த தயாராக வந்தவர்கள் நாம். ஆகவே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி, விசுவாசிகளே அல்லாஹ்வை உண்மையான முறையிலே பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதே போல இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். அல் குர்ஆன் எங்களுக்கு என்ன சொல்கின்றது என்றால், வணக்கம் என்பது மரணம் வரை தெளிவாக ஒரு உறுதியான நிலையிலே நாம் இருக்க வேண்டும். மரணம் வரை, மரணம் வரை அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இமாம் ஹசன் அல்பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்ற போது, விசுவாசியுடைய அமலுக்கு ஒரு எல்லை கிடையாது. ஒரு காலம் நன்றாக தொழுதுவிட்டு ஒரு பக்குவ நிலையை அடைந்து விட்டு பொழுதுபோக்கு செய்யலாம் என்ற ஒரு கோட்பாடே இஸ்லாத்திலே கிடையாது. மௌத்து வரை நாம் அமல் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். மரணம் தான் ஒரு விசுவாசியை பொறுத்தவரையிலே அவருடைய எல்லையாக இருக்கின்றது. மரணம் வரை ஒரு விசுவாசி நல்ல அமல்களிலே ஈடுபட்டுக் கொண்டே இருக்கவர். இது எல்லா நபிமார்களுக்கும் விடப்பட்ட உத்தரவு. உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்ற போது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை போன்று, உயிருள்ள காலம் வரை, உயிருள்ளவனாக நான் இருக்கின்ற போதெல்லாம், இந்த உலகிலே நான் வாழுகின்ற காலமெல்லாம் தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எனக்கு கணிப்புரிய விடுத்துள்ளான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டியதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஹதீஸ்களும் ஏராளமாக சொல்கின்றன. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ஒரு காலம் நல்லதை செய்வது விழுவது இந்த போக்கு காணப்படக்கூடாது. பறந்தகளிலே கடமைகளிலே ஒரு முஸ்லீம் திறப்புறத்தில் செய்யக்கூடாது என்பதை பல ஹதீஸ்கள் வலியுறுத்துகின்றன. அதில் ஒரு ஹதீஸ் தான் முஸ்லீமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுஃபியான் இப்னு அப்துல்லா, சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்ஸபாகி அவர்கள் கேட்ட போது, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலே உங்களுக்கு பின் நான் யாரிடமும் கேட்காத என்ன ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லித்தாருங்க என்று சொன்ன போது, நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், அல்லாஹை நம்பினேன் என்று சொல்லி ஈமான் கொண்டு அதில் உறுதியாக இருங்கள், சும்மஸ்தகீம் என்று சொல்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் பேசக்கூடிய இந்த பேச்சிலேயே சுருக்கம் என்னவென்றால், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே அவனிடம் லுசூமு தாஅத்தில்லா, அல்லாஹை வழிபடுதல் என்பது எப்போதுமே காணப்படும். அது அளவு கூடி குறையலாம். ரமதானிலே குர்ஆன் ஓதிய அளவுக்கும் ரமதான் அல்லாத காலத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய அளவுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ரமதானிலே செய்கிற தர்மம் ரமதான் அல்லாத காலத்திலே செய்யக்கூடிய தர்மத்திலிருந்து வேறுபடும். ஆனால் இங்கு அடிப்படையில் நாம் குறை செய்துவிடக்கூடாது. எப்போதுமே லுசூமு தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுதல் என்பதை ஒரு முஸ்லீம் பற்றியவனாக அந்த பற்றுதல் அவனிடம் காணப்பட்டுக் கொண்டே இருக்கும். இது பற்றி ஏராளமான குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் பேசுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், ரமலான் போய்விட்டால் முஸ்லீம் சகோதரர்களிடம் நாம் காணக்கூடிய பல ஏராளமான குறைகள் இருக்கின்றன. அது பிரதானமாக ஒரு சிலவற்றை இங்கு பேசலாம் என நினைக்கின்றேன். அலி கிருபாவு ராம் யூத் இல்ல, அல்லாவுடைய மாளிகைகளை விட்டு தூரமாகுவது, ரமலானுடைய காலத்திலே கூடுதலாக பள்ளி வாயிலில் அமர்ந்து குர்ஆன் ஓதிய, விக்ர் செய்த, நல்ல விடயங்களை வாசித்த எத்தனையோ சகோதரர்கள் ரமலான் அல்லாத காலத்திலே கிடைத்த இடத்தில் தொழுது கொள்வது என்ற ஒரு போக்கிலே வாழக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல. அறிந்து யூத் இல்ல. அதே போன்று ஜெமா, இது ஆண்களை பொறுத்தவரையிலே ஜமாத்தாக தொழுவதிலே குறைவு செய்வது, நிறைய பேர் தொழுவோம் அல்ஹம்துலில்லா. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை வேளை ஜமாத்தாக தொழுதிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நானும் நீங்களும் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கடமைக்காக தொழுவிப்பதை கணக்கெடுக்க முடியாது. ஒரு லீவு விடுமுறையிலே இருக்கின்ற போது ஒரு பரீட்சை வரும். எந்த அளவுக்கு அதாவது அக்கறையுடன் கரிசனையுடன் ஜமாத் தொழுகையிலே ஈடுபட்டிருக்கின்றோம். ஆண்களை பொறுத்தவரையிலே ஏற்றமான கருத்து ஜமாத் தொழுகை என்பது கடமை, ஏற்கனவே பேசப்பட்டிருக்கும் என நினைக்கின்றேன். பல இமாம்கள் பல கருத்துக்களை சொன்னாலும் அல்லாஹ் அலம் ஏராளமான சகையான ஹதீஸ்களை பார்க்கின்ற போது ஜமாத் தொழுகை என்பது ஒரு ஆணை பொறுத்தவரையிலே ஒரு கடமை என்பதுதான் மிக தெளிவாக எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அப்படி பார்க்கின்ற போது ஒரு ஆண் ஜமாத்தாக தொழ முடியுமாக இருந்தும் பள்ளி வாயிலுக்கு சென்று தொழாவிட்டால் அவன் பெரிய ஒரு பாவத்தை செய்கிறான். இதனால் தான் சஹாபாக்கள் இப்படி புரிந்திருந்தார்கள். நபிகளாருடைய காலத்திலே ஜமாத் தொழுகைக்கு வராத ஒருவர் என்று சொன்னால் அவர் யார், தெளிவான ஒரு பயவஞ்சர் என்றால் ஜமாத் தொழுகையிலே கலந்து கொள்ள மாட்டார். மாறா ஒரு மனிதனால், ஒரு சஹாபியால் நடக்க முடியாது
அப்படியான ஒரு நிலையில் இருந்தால் கூட இரண்டு சஹாபிகளுடைய தோள்களை தாங்கி தரையிலே கால் இழுபட்டு வரும் கொண்டு வந்து சஃபிலே அவர் நிறுத்தப்படுவார். எவ்வளவு பெரிய நோயாக இருக்கும். அப்ப ஒரு சாதாரண கண்களுக்காக ஒரு சஹாபி ஜமாத்து தொகையை விட்டிருக்க மாட்டார், ஒரு சாதாரண காய்ச்சலுக்காக விட்டிருக்க மாட்டார், ஒரு தலையீடுக்காக விட்டிருக்க மாட்டார். இதையெல்லாம் தாண்டி நடக்கவே முடியாத ஒரு நிலையில் இருந்த ஒரு சஹாபி கூட நபிகளாருடைய காலத்திலே இரண்டு சஹாபாக்களுடைய தோள்களை தாங்கி சஃபிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார் என்றால் ஜமாத் தொழுகைக்கு சஹாபாக்கள் இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் நீங்களும் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே நான் எனக்கு விஷயத்தை சொல்கின்றேன், ஜமாத் தொழுகையில் ஒரு அற்ப காரணத்துக்காக நாம் பொழுதுபோக்கு செய்து விடுகிறோம். ஒரு வீட்டிலே இருந்து கொண்டு கொண்டிருப்போம், நன்றாக உள்ள பின்பு மாய்ச்சல் வந்துவிடும், சோபல் வந்துவிடும். ஷேத்தான் என்ன சொல்லுவான், நாங்கள் ஐந்து பேர் இருக்கின்றோம், நாங்கள் தொழுது கொள்ளலாமே என்ற ஒரு நிலையை ஷேத்தான் உருவாக்குவான். ஆகவே இதிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நபிகளாருடைய இறுதி நாட்கள் என்ற தலைப்பிலே பல உரைகள் பேசப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். நபிகளாருடைய அந்திம காலத்திலே இந்த கடைசி நாட்களில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சஹாபாக்களுடைய தோள்களை தாங்கித்தான் பள்ளி வாயிற்கு வருகிறார்கள். வீட்டிலே தொழ முடியும், அந்த நிலை ஏற்பட்டார். ஒரு மனிதனால் தொழ முடியும், நடக்கவே முடியாது. அப்படி இருந்தும் ஒரு மனிதர் இழுபட்டுக் கொண்டு பள்ளிவாயலுக்கு வருகின்றார் என்றால் உண்மையிலே அவர் ஈமான் உள்ளவன். இன்று கூட நிகழ்ச்சியான சில சம்பவங்களை மீடியாக்களிலே பார்க்கிறோம், இதாத்துலையும் கூட கேட்டேன். அதாவது ஒரு சகோதரர் பள்ளிவாசலுக்கு சென்று அவருக்கு நடக்க முடியாது, ஒரு முக்காக ஒரு சப்பாங்க, ஆனால் அவர் அந்த வீல் சேர் ஆட்டோமேட்டிக் வீல் சேரையே விரும்புகிறார். 10,000 ரூபாய் பெருமதியானது என்று அந்த பெருமதியானது நினைக்கின்றேன். அதை ஏன் அவர் விரும்புகிறார் என்றால் அவர் தானாக அதை இயக்கி பள்ளிவாசலுக்கு தானாக சென்று ஜமாத்திலே கலந்து கொள்ள வேண்டும், சலாத்துல் ஜமா ஜமா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த புரோகிரத்தை இராதுல் குலாமிலே நடத்திய சகோதரர் நான் நினைக்கிறேன் அவர் கண்ணால் கண்ணீர் விட்டிருப்பார் என்று. ரொம்ப பேர்களே மிக நிகழ்ச்சியாக இருந்தது. இப்ப நானும் நீங்களும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், எந்த வகையிலே நாம் அல்லாஹு தஆலாவிடம் பதில் சொல்ல முடியும், எந்த வகையிலே பதில் சொல்ல முடியும். திரும்புகின்ற பள்ளி பக்கம் எல்லாம் பள்ளி வாயில்கள், திரும்புகின்ற பக்கம் எல்லாமே அதான் சத்தம். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே இன்று கையடக்க தொலைபேசிகளிலே ஒழிக்கின்றன, அல்ஹம்துலில்லா. இவ்வளவு வசதிகள் இருந்தும் ஒரு ஜமாத் தொழுகையை நான் விழுகின்றேன் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பொதுபோக்குள்ளவனாக நான் இருக்கிறேன் என்று நான் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதே போல ஜமாத் தொழுகை என்று சொல்கின்ற போது நான் இந்த விடயத்தை சற்று விரிவாக பேசினாலும் பரவாயில்லை நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த பேசக்கூடிய விடயத்தில் முழுக்க முழுக்க நான் குறிக்கோளாக எடுத்துக்கொள்வது என்னைத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜமாத் தொழுகை என்று வருகின்ற போது பெரும்பாலானவர்கள் ஜமாத் தொழுகையிலே கவனமாக இருப்போம். ஆனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தொழுகை இருக்கின்றது, சலாத்துல் ஃபஜ்ர். சலாத்துல் ஃபஜ்ரை பொறுத்தவரையிலே, ஃபஜ்ர் தொழுகையை பொறுத்தவரையிலே அது தனி சிறப்பாகவே தொகுத்து வைத்திருக்கின்றேன். சலாத்துல் ஃபஜ்ரை பற்றி 10 விடயங்களாக அவைகளை பிரித்து பேசலாம். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அதை ஒரு தனி தலைப்பாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை நினைக்கின்றேன். லேசாக தொட்டு காட்டினால் போதும் நினைக்கின்றேன். ஃபஜ்ர் தொழுகையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது, எந்த அளவு வலியுறுத்தி இருக்கிறது என்பதை 10 சிறு சிறு தலைப்புகளாக நாம் பிரித்து பேச முடியும். ஏனென்றால் அந்த அளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு தொழுகை ஃபஜ்ர் தொழுகை. ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழுகையை நாளாந்தும் ஒவ்வொரு நாளும் விடாமல் ஜமாத்தாக தொழுது வருகின்றார் என்றால் கண்டிப்பாக ஈமான் உள்ளவர், அது சந்தேகம் இருக்க முடியாது. அவருடைய சில சில சரத்துதல்கள் இருந்தாலும் அவருடைய இஹ்லாஸை பொறுத்து அவர் நெறிப்படுத்தப்படுவார். அந்த அளவு வலியுறுத்தப்பட்ட கொள்கை. மேலோட்டமாக ஒரு சில விடயங்களை பார்க்கலாம். இது நம்மை உந்துதல் உந்து, அதாவது நம்மை அந்த தொழுகையை ஒழுங்காக ஜமாத்தாக தொழுவதற்கு நம்மை நம்மை எங்களை தூண்டும் என்ற அடிப்படையிலே சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். பதில் தொழுகையை ஒரு மனிதர் தொழுது வருவார் என்றால் சஹிஹான ஹதீஸ்கள், அத்தனையுமே சஹிஹான ஹதீஸ்கள், முஸ்லீமிலே அல்லது புகாரி முஸ்லீமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ்கள். ஒரு மனிதர் பதில் தொழுகையை தொழுது வருவார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார், சஹி முஸ்லீமிலே பதிவாயிருக்கிறது. அதே போல ஃபஜ்ர் தொழுகையை தொழக்கூடிய ஒரு மனிதர் ஜமாத்தாக தொழ வேண்டும், தொழக்கூடிய ஒரு மனிதர் அவர் நரகம் செல்லவே மாட்டார், நரகம் செல்லவே மாட்டார். இப்படியே ஹதீஸ்ல வருகின்றது, முஸ்லீமே பதிவாயிருந்த ஹதீஸ். லை யலிஜு நார் அஹதுன் ஸல்லா க்வப்ல துலூஇ ஷம்ஸி வக்வப்ல குரூபிஹா. சூரியன் ஒளிப்பதற்கு முன்பு, சூரியன் மறைவதற்கு முன்பு, அவர் ரெண்டு வக்தும் என்ன, ஃபஜ்ரும் அஸரும். இந்த ரெண்டு வேளை தொழுகைகளையும் தொழுது வரக்கூடியவர் நரகம் செல்லவே மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லைலி என்றால் அந்த அரபு வசனங்களே தெளிவாக இருக்கின்றது, நரகம் செல்லவே மாட்டாரே. உண்மையில் ஈமான் உள்ளவர் தான் அதற்கு சென்று அதிலே கவனம் செலுத்தி தொழுவார். அதே போல மறுபுறம் ஃபஜ்ரிலே
கவனம் செலுத்தக்கூடிய ஒருவர் அவர் சொர்க்கவாசி, சொர்க்கம் செல்வார். நான் சொல்றேன் பார்த்தேன், தகலத் ஜன்னா, யார் ஃபஜ்ரையும் அஸரையும் தொழுது வருகின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிம் இரண்டு கிரந்தங்களிலும் பதிவாக இருக்கின்றது. இப்படி ஏராளமான சிறப்புகள் கல்வித்துறைக்கு வந்திருக்கின்றன. இதே மிகவும் பிரதானமான ஒரு விடயம் என்னவென்றால், எங்களை தொடரக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், மறுமையிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் சுவர்க்கம். சுவர்க்கத்திலும் பல உயர்ந்த சுவர்க்கங்கள் இருக்கின்றன. இதை நன்றாக நாம் விளங்கி இருப்போம். நான் நன்றாக மனதிலே பதித்துக் கொண்டால் நல்ல என்று நினைக்கின்றேன். மறுமையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சுவர்க்கம் செல்வது. அதே பல படித்தளங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் ஃபிர்தௌஸ், அல் ஃபிர்தௌஸ் ஆண்டா, அந்த சுவர்க்கத்திற்கு தான் சென்றால் அதை விட ஒரு பாக்கியம் இருக்கிறது. மறுமையிலே சொர்க்கங்களையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது, அதை விட ஒரு பாக்கியம் இல்லை. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று புரிந்திருக்கும் நினைக்கின்றேன். இந்த மசாலாவை அமீதாவிலே பேசுவார்கள். ஹதீஸ்களை ஹதீஸ்துறையிலே வந்து ஹதீஸுடைய இந்த சொர்க்கத்திலே சிறப்புகள் பற்றி பேசுகின்ற போது பேசுவார்கள், சொர்க்கத்திலே ஒரு மனிதன் ஆழ உயர்ந்த சொர்க்கத்திற்கு தான் சென்றாலும் சுவர்க்கத்தையும் தாண்டிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. அதற்காகத்தான் எல்லோருமே போட்டி போடுகின்றார்கள், போட வேண்டும். என்ன அந்த பாக்கியம்? லில்லதீன் அஹ்சனுல் அஹ்சனு அல் ஹுஸ்னா வஸியாதா. லில்லதீன் அஹ்சனுல் ஹுஸ்னா வஸியாதா. தஃப்ஸீர்ல தெளிவாக பார்க்கலாம். மறுமையிலே நாம் எவ்வளவுதான் பெரிய சுவர்க்கத்திலே இருந்தால் முதலாவதால் அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தர வேண்டும். அதை விட ஒரு பாக்கியம் இருக்கிறது. அந்த பாக்கியத்தை விட மேலான ஒரு பாக்கியம் இல்லை. அசுவர்க்கத்தை பத்தி பேசுறதாக போய்விடக் கூடாது என்பதற்காக சுருக்கமாக சொல்றேன். அந்த பாக்கியம் தான் படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, எமது ரட்சகன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய அந்த திருமுகத்தை பார்க்க கிடைப்பது. அதை விட ஒரு பாக்கியம் மறுமையே இருக்க முடியாது. ஆகவே இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கின்றது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையிலே அல்லாஹ்வை பார்ப்பதை பற்றி விளக்கிக் கொண்டு வருகின்ற போது சொல்கிறார்கள், சந்திரனை பார்ப்பதில் எப்படி உங்களுக்கு சிரமம் இல்லையோ, லா துஹாமூ நபியோ, எப்படி சந்திரனை பார்க்கின்ற போது ஒரு சிக்கலும் இல்லாமல் சர்வசாதாரணமாக பார்க்கின்றோமோ, அப்படியே மறுமையிலே நீங்கள் மறுமையிலே அல்லாஹ்வை பார்க்கிறீர்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? வெறும் ஈமான் இருந்து போதாது. கைலி ஸ்வபாகும் அல்லா து உணவு அலா சொலாஜி கபில குரு இஷ்டம்சி கபில குரு பிஹா. என்னோட செய்தி சற்று சிந்தியுங்கள் சகோதரர்களே. என்ன சொல்கிறார்கள் நபியார்கள்? அல்லாஹ்வை மறுமையில் சர்வசாதாரணமாக பார்த்து அந்த உயர்ந்த பாக்கியம், அதை விட ஒரு பாக்கியம் இல்லை, அந்த பாக்கியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், கைலி ஸ்வபாகும் அல்லா து உணவு அலா சொலாஜி கபில குரு இஷ்டம்சி கபில குரு பிஹா. நபியோருடைய வசனத்தை பாருங்கள். அதாவது அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது ரெண்டு தொழுகைகள், அந்த ரெண்டு தொழுகைகளையும் அது ரெண்டு தொழுகைகளிலும் நீங்கள் மிகைக்கப்படக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நேரம் அப்படி மனசு கஷ்டம்தான். கடமைக்காக பதில் கல்வி போகின்ற போது கூட மேலதான் ரொம்ப வலி, பிந்தி தூங்கினா கஷ்டம்தான், ஓய் ஆகணும் என்று இருக்கும். ஆனால் பொது எழுத்து துவா ஓதி ஓவிய முறையிலே சென்றால் பதிலை தொழுகின்ற போது இருக்கக்கூடிய ருசியை வேறு. சூரியன் உதிப்பதற்கு முன் ஒரு கொள்கை, சூரியன் மறைவதற்கு முன் உள்ள ஒரு கொள்கை, ஆசத் தொழுகை. இந்த இரண்டு கொள்கைகளிலும் வாழ்க்கையில் மரணம் வரை, கடைசி மூச்சு வரை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஏனைய கொள்கைகள் சர்வசாதாரணமாக எமது பழக்கத்திலே ஜமாத்தாக நிறைவேற்றக்கூடிய பழக்கத்திலே வந்துவிடும். ஆகவே கொள்கையை ஜமாத்தாக தொழாவிட்டால் அவருக்கு ஏதோ ஒன்றை இழந்த ஒரு நிலை தோன்றும். அவர் மௌத்து வரை அதை கண்டினியூ பண்ணுவார். வாழ்க்கையை ஒரு கிரகாசமாக போய்கொண்டிருக்கும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அப்படி என்றால் ரமலானுக்கு பின்பு அதிகமான முஸ்லீம்கள் அல்லது முஸ்லீம்களின் பலர் திறக்குறைத்து செய்யக்கூடிய பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் என்றால் இந்த பதில் கொள்கையையும் குறித்து சொல்லலாம். அதிலும் குறிப்பாக ஜமாத்தாக நிறைவேற்றுவதை சொல்லலாம். அதிலும் குறிப்பாக பள்ளி வாசலுக்கு வந்து ஆரம்ப தண்ணீரோடு சேர்த்தே தொழுவதை சொல்லலாம். ஏனென்றால் இந்த ஐம்பது தொழுகையிலே மிக பிரதானமான ஒரு தொழுகை இந்த தொழுகை. இன்ன குர்ஆனுல் ஃபஜ்ரிக்கான மஷூதா. நான் சொன்னேன் பத்து அம்சங்களாக பிரித்து பேசலாம், நேரம் போய்விடும். என்றால் பதில் கொள்கை என்பது சொலாத்து மஷ்ஹூதா. மலக்குகள் தக்கூர்கள் மலாயிக்கா, மலக்குகள் ஆஜராகக்கூடிய ஒரு உயர்ந்த நேரத்திலே தரப்பட்டுள்ள ஒரு தொழுகை. பதில் கொள்கையை பற்றி நீண்ட நேரம் நான் பேச விரும்பவில்லை. இந்த ஒரு அறிக்கை எல்லோரும் சேர்ந்து சிந்தியுங்கள். பதிலுக்கு முந்தியுள்ள இரண்டு ரக்காத்துகளுக்கே இவ்வளவு சிறப்பு என்றால், கடமையான அந்த பதில் கொள்கை எவ்வளவு பெருமதியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இந்த ஹதீஸை பார்க்கிறோம்.
அல்குர்ஆனை அதிகமாக ஓதுவதால் எங்களுடைய ஊசாட்டங்கள், சைத்தானுடைய ஊசாட்டங்கள் ஆரம்பிவிடும் என்று தெளிவாக தெரிந்திருந்தும் கூட ஒரு முஸ்லீம் பக்ராவை ஓதாமல் இருப்பார் என்றால் அந்த நிலைக்கு அவர் ஆளாகி அவர் அல்குர்ஆனை மதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய பொருள். அவருடைய அன்புக்குரிய சகோதரிகளே, வீட்டிலே அதிகமாக அல்குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அல்குர்ஆனை ஓதுவதை எனது கட்டாய நாளாந்த வேலைகளில் ஒன்றாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு மனிதர்களே அழகான முறையிலே ஒரு ஜூஸை ஓத முடியும். நிதானமாக கல்விப்படி ஓதும் முறைப்படி ஓதுவதற்கு தாராளமாக ஒரு கழுத்தி அனுப்புவது, வேகமாக ஓதக்கூடியவர்கள் 40 நிமிடத்தில் கூட ஒரு ஜூஸை முடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் சர்வசாதாரணமாக மாதத்துக்கு ஒரு குர்ஆனை முடிக்க முடியும். கணவனும் ஓதுகின்றார், மனைவியும் ஓதுகின்றார், வீட்டிலே பிள்ளைகளும் அல்குர்ஆனை ஓதுகின்றார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த வீடின் ஒரு ஒளிமயமான ஒரு முன்மாதிரியான பல திறமைசாலிகளை உலகத்திற்கு தரக்கூடிய பல ஆரோக்கியம் உள்ள குழந்தைகளை தரக்கூடிய ஒரு வீடாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்று வீட்டிலே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், மனைவி மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார், அல்லது கணவன் உள்ளாகிறார், அல்லது குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த தேவையில்லாத உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஹேக்கத் அவர்களால் உள்ள நோய்கள் அத்தனைக்குமே குர்ஆனிலே நிவாரணம் இருக்கிறது. வஷிஃபா உல் லிமா ஃபி ஸுதூர், உள்ளத்திலே உள்ள நோய்களை எங்களால் காட்ட முடியாது. என்னிடம் எவ்வளவு நோய் இருக்கும் என்பதை எனக்கு தெரியாது. நான் நினைத்துக் கொண்டிருப்பேன், ஐவேளை தொழுகிறேன், பிரசங்கம் செய்கிறேன், ஆனால் நான் எந்த அளவு நோயாளி என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவர். ஏன் சொல்கின்றோம் என்றால் இல்லாமல் அல்லாஹ் பிகல்பின் சலீம், அல்லாஹு தஆலா என்பது உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். உள்ளம் தூய்மைப்பட வேண்டுமா, அல் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், அதுவும் அதற்குரிய வழிகள் ஒன்று. ஆகவே ரமலானுக்கு மாத்திரம் ஓதப்படக்கூடிய ஒன்று அல்ல அல் குர்ஆன் என்ற விடயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும், அதிகமாக நாம் ஓத வேண்டும். மாறாக மனைவி சாப்பிடாவிட்டால் சாப்பிட்டீங்களா என்று கேட்கின்றோம், மனைவி மாறி கணவனிடம் கேட்கின்றார், பிள்ளைகளிடம் கேட்கின்றோம். இதே போன்று இன்று எவ்வளவு அல் குர்ஆன் எவ்வளவு ஓதினீர்கள், அரை ஜூஸா ஒரு ஜூஸா என்று கணவன் மனைவியிடம் கேட்க வேண்டும், மனைவி கணவனிடம் கேட்க வேண்டும், இதே போன்று குழந்தைகளிடம் கேட்க வேண்டும், சகோதரிகளிடம் கேட்க வேண்டும். இந்த நிலை வீட்டிலே காணப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு ஓதாமல் இருப்பாங்க, ரெண்டு நாளைக்கு ஓதாமல் இருப்பாங்க. அன்றாட நாம் கேட்டு வந்தால் நாம் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றே சகோதரி ஓத ஆரம்பிப்பார். ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆனால் கவனமாக ஓதுவார்கள். சொல்லக்கூடிய நாமும் ஓதக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு வருவோம். வீட்டிலே கணவன் அல்குர்ஆன் ஓதுகின்றார், மனைவி ஓதுகின்றார், பிள்ளைகள் ஓதுகின்றார்கள், சகோதரிகள் சகோதரர்கள் ஓதுகின்றார்கள் என்றால் அந்த வீடு எவ்வளவு ஒளிமயமான வீடாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி ஏராளமான விடயங்களை இங்கே ஞாபகப்படுத்தலாம். மறுபுறம் ரமலான் சென்று விட்டால் நமது முஸ்லீம் சகோதரர்கள் சிக்கொள்ளக்கூடிய மற்றொரு வகையான பாவம் தான் அலிங் கிபாப் அல்ஹனவாஃபி ஃபதாஇயா. நான் இதை விரிவாக பேச வேண்டிய ஒரு தேவையில்லை. இன்றுள்ள வேகமான துரிதமான தொழில்நுட்ப வளர்ச்சியிலே சிக்கொண்டு இன்று பலர் தவிக்கின்றோம். அந்த வகையிலே ரமலானிலே மூடப்பட்டு இருந்த பல வானொலி பெட்டிகளாக இருக்கலாம், தொலைக்காட்சிகளாக இருக்கலாம் திறக்கப்படும். ஆனால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். ரமலானியா இல்லாமல் ரப்பானியா ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றுமே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். இதே போல மற்ற இரண்டாவது விடயம் என்னவென்றால், இன்னொரு வகையினர் இருப்பார்கள், ரமலானிலே எவ்வளவு கவனமாக கடமைகளிலே கவனமாக இருந்தார்களோ அதே போன்று கவனமாக ரமலான் அல்லாத காலத்திலும் இருப்பார்கள். ஜமாத்துலே இல்லாத தவறாது, குர்ஆனை ஓதுவது, இப்படி இன்னொரு என்ன கடமைகளிலே மிக கவனமாக இருப்பார்கள். ஆனால் ரமலான் அல்லாத காலத்திலே நவீன வணக்கங்களிலே பொழுதுபோக்கு காணப்படும். ஏன்னா ரமலானிலே நல்ல முறையில் துஆ தொழுதிருப்பார், இரா தொழுகையிலே மிகவும் கவனமாக ஈடுபட்டிருப்பார், இரா தொழுது வித்து தொழாமல் முடித்த நாளே இருக்காது, 29 நாட்கள் 30 நாட்கள் இரா தொழுகையிலே கவனமாக ஈடுபட்டிருப்பார். ஆனால் ரமலான் போய்விட்டால் இஷாவுடைய தொழுகை இஷாவுடைய சுண்ணா சில வழி சுண்ணா கூட இருக்காது. ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல சகோதரர்களே. இரா தொழுகை என்பது நபியான வணக்கங்கள் என்பது எல்லா காலத்திற்கும் உரியது. ரமலானிலே துஆ தொழுவோமா, ரமலான் அல்லாத காலத்திலும் துஆ தொழ வேண்டும். இதை விட மிக கவனமாக இருக்க வேண்டியது ரமலானில் மாத்திரம் அல்ல இரா தொழுகை என்பது. எந்த அளவுக்கு என்றால் ஹனபி மதுகவிலே மதுரம் இருக்கிறார் என்று கேட்பார்கள் சில சகோதரர்கள், மதுரம் இருக்கு, ஆனால் நாங்கள் வலியுறுத்தி சொல்லல பின்பற்றினோம். ஹனபி மதுரத்தில் வந்து இமாம் அபூ ஹனீஃபா போன்றவருடைய கருத்து என்ன, வித்ர் தொழுகை வந்து கடமை என்று சொல்கிறார்கள், வாஜிப் என்று சொல்கிறார்கள். ஏன் சொல்கிறார்கள், அவர்கள் முஜிதை இஸ்லாத்திலே உள்ள ஆதாரங்களை சரி செய்து தூக்கி பார்த்து அலசி பக்குவமாக அலசி அதில் ஒரு கருத்தை சொல்லக்கூடிய தகுதி பெற்ற இமாம்கள் ஒருவர் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு ரஹ்மத்தன் வாசியா. ஆகவே அவர்களுடைய இஜ்திஹாத் செய்ய இஸ்லாத்துடைய நுசூஸுகளை
அரசி பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை திறனை கொண்டிருந்ததால் அவர்கள் செய்த ஆய்வு என்ன, அவருடைய முடிவு என்ன, நிதிர்த்தொகையை கடமை என்று சொல்கிறார்கள். ஏன் கடமை என்று சொல்கிறார்கள்? அந்த அளவிற்கு இரா கொள்கையை வலியுறுத்தி ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, ஏராளமான ஹதீஸ்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிதிரை விழவே கூடாது என்ற அளவுக்கு நிதிரையை ஹதீஸ்கள் வந்து நிதிரனுடைய நிதிரை வலியுறுத்தி வந்திருக்கின்றன. இதனால் தான் இமாம் அகமது என்ன சொல்கிறார்கள் என்றால், நிதிர் கொள்கையை ஒரு மனிதர் விழுவான் என்றால் அவன் வந்து ஒரு கெட்ட மனிதனாக இருப்பான். ஒரு மனிதன் பொழுதுபோக்காக நிதிர் கொள்ளாமல் இரவிலே தூங்குகிறார், அல்ல எழுமி கூட கொள்வதில்லை, இப்படி ஒரு நிலை காணப்படும் என்றால் ஒரு கெட்ட மனிதர் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, கடமையோ இல்லையோ, ஆனால் வலியுறுத்தி ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ஆகவே நிதிர் கொள்கை என்பது ரமலானுக்குரிய கொள்கை மாத்திரம் அல்ல, வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் நாம் இரா கொள்கையிலே ஈடுபட வேண்டும். அது 3 ரகாத்துகளாக இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், 9 இருக்கலாம், 11 இருக்கலாம். வாழ்க்கையில் இரா கொள்கையை கொள்ளாமல் நாம் எமது ஒரு இரவை கூட கழிக்க கூடாது. அந்த அளவுக்கு அதை உறுதியாக இருக்க வேண்டும். மிக ஏற்றமான நேரம் பதிலுக்கு முந்தைய நேரம் என்றிருந்தாலும், தூக்கமின்மையால் தப்பி வெளிமேல் ஒரு நிலை இருந்தால் நிதிர் தொடாமல் இரா தொழுகையை நிதிரை கொண்டு முடிக்காமல் நாம் தூங்கக்கூடாது. இப்படி நபியான வணக்கங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிலே எதிர்பார்க்கிறது என்றால், ஒரு வணக்கத்தை நாம் குறைவாக செய்தாலும், அது குறைவாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா எதை விரும்புகிறார் என்றால் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அஹபுல் அமாலி இல்லல்லாஹு தஆலா அதுவோ முஹா வலியும் கட் என்ன, அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான வணக்கம் எதுவென்றால் அது நிலைத்ததாக நிலையானதாக இருக்க வேண்டும். அது குறைவானதாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் 11 ரகாத்துகள் பழைய பிசுக்களை ஓதிங்க தொழுகிறார், 5 நாளைக்கு அவருக்கு விதிர் கொள்கையே கிடையாது, பிறகு ஒரு 5 நாளைக்கு பிறகு தொழுகிறார், இதை விட 4 3 ரகாத்துகளை தான் அவர்கள் தொழுகிறார் இரா தொழுகை, அல்லது 5 ரகாத்துகளை தான் தொழுகிறார், சின்ன சின்ன சூறாக்களை ஓதித்தான் தொழுகிறார். ஆனால் விடுவதில்லை, நின்று தொழ முடியாது, மிக உடல் வழியாக இருக்கிறது, உட்கார்ந்து தொழலாம் சாதாரணமாக, ஆனால் நின்று தொழக்கூடிய கூலி அரைவாசியான உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் கிடைக்கும். இவருடைய இந்த கொஞ்சமாக செய்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவருடைய இந்த செயல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. ஒரு செயல் அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அது குறைவாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக இருக்கிறது, கண்டினியூவா மௌத்து வரை செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக அதை செய்து வர வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. ஜோஷ் ஒரு இமோஷன் வருகின்றது, இமோஷன் வந்தது, அல்குர்ஆனை புரட்டினார், 5 ஜுஸ்களை மலர் மலர் என்று ஓதினார், ஒரு மாதத்திற்கு அல்குர்ஆனை திறக்கவே இல்லை, இது ஆரோக்கியமானே அல்ல. இதை போல என்றால் என்ன, அளவுக்கு அதிகமாக எழுதி நல்ல முறையிலே சாப்பிடுவது, 3 பட்டினி இருப்பது, இது ஆரோக்கியமா? தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக 3 வேளை 4 வேளை தொடர்ச்சியாக சாப்பிட்டு ஆரோக்கியம். இப்படித்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அல்குர்ஆனை திடீரென்று தொடக்கின்றார், ஓதுகின்றார், பல நாட்கள் அல்குர்ஆனை தொடுவதை இல்லை, இதை விட 4 ஒரு ஜூஸ் அரை ஜூஸ் ஓதி வருவது ஆரோக்கியமான. வேலையேஜி நல்ல கொஞ்சம் கூடுதலாக பாட்டு வந்து அளவாக கூட உழுந்திருக்கிறேன், அன்னைக்கு புகா தொழுக பெற்றக்கா தொழுகிறார், பிறகு வருஷம் பூரா புகா இல்லை, இது கெட்டதே கிடையாது, 2 தான் ஏழை தொழுது வருகிறார் என்றால் இந்த நிலை ஆரோக்கியமான, அந்த ஈமான் வந்து அது புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் என்று செய்தி பார்க்க முடிகிறது. ஒரு மனிதரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பார்த்து சொல்கிறார்கள், யா அப்துல்லாஹ், ஏ சாபி அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, அப்துல்லாவே லா தகூன் மித்ல ஃபுலான், சஹாபாக்களுடைய விருதுகளை பாரு, அந்த சாமி யார் என்ற பெயர் ஹதீஸே இடம்பெறவில்லை, அப்படிதான் இருக்கணும். இந்த மனிதனை போன்று நீங்கள் ஆகிவிடக்கூடாது. காண எப்பவும் காண எப்பவும் இல்லை, தொடக்க செய்யாமல்லை, இரவிலே எழுந்து தொழுதான் அவருடைய வழக்கமாக இருந்தது, ஆனா இப்ப தொழுவதில்லை. இப்படி இன்னைக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது, தொடர்ச்சியாக அவங்களை செய்ய வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அன்புக்குரிய சகோதரர்களை அப்படி பார்க்கின்ற போது இஸ்லாத்திலே ஏராளமான வணக்கங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது ரமலானுக்கு பின்பும் எனது தொடர்பு அல்லாஹோடு மிக நெருக்கமாக இருப்பதற்கு நோன்பையே நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஏராளமான நோன்புகளை இஸ்லாம் சொல்கிறது, சுண்ணத்தான நோன்பு. உதாரணத்திற்கு நான் சில விளைவுகளை இங்கே நினைக்கின்றேன். உதாரணத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, யார் ரமலானில் நோன்பு வைத்துவிட்டு ரமலானிலே 6 நோன்புகளை நோக்குகிறாரோ அவர் காலம் முழுக்க நோன்பு வைத்தவரை போன்றவர் ஆவார். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. வேற முழுக்க உள்ள நபியான நோன்புகளை நான் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அதே போன்று அரபாவுடைய நோன்பு பற்றி நபி அவர்கள் கேட்கப்பட்ட போது என்ன சொல்கிறார்கள், யுகப்பிரு சனத் அல்லதி கப்ல வ சனத் அல்லதி பாத், அரபாவுடைய நோன்பு
அதற்கு முந்தைய ஆண்டு பிந்திய ஆண்டுக்குரிய பாவங்களுக்கு அது குற்ற பரிகாரமாக அமைகிறது என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகியிருக்கிறது. அதே போல இஸ்லாம் தூண்டக்கூடிய சுன்னத்தான நோன்பு நபிலான நோன்புகளிலே மற்றும் ஒரு முக்கியமான நோன்பு தான் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் 13, 14, 15 இந்த வெள்ளை நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களிலே நோன்பு நோக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது உச்ச நண்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கைதுரை செய்தார்கள், வசிய செய்தார்கள், அன்பு கட்டளை இட்டார்கள், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாட்கள் நான் நோன்பு நோக்க வேண்டும், அதே போன்று துஹாவுடைய 2 ரகாத்துகளை தொழ வேண்டும், தூங்குவதற்கு முன்பு இராதொழுகை வித்திரில் ஈடுபட வேண்டும் என்று நபி அவர்கள் எனக்கு பணிப்புரை விடுத்தார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. இதே போல முஹர்ரம் மாதத்திலே வைக்கப்படக்கூடிய நோன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுக்கு அடுத்த மிக சிறந்த நோன்பு எது என்றால் முஹர்ரமிலே வைக்கப்படக்கூடிய நோன்பு என்ற செய்தியை சொல்கிறார்கள். அதே போல சதகாவுடைய கதவு எப்போதுமே திறக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு காலத்திற்குரிய மாற்று நோன்பு காலத்திற்குரியது மாத்திரம் அல்ல சதகா என்பது, தர்மம் என்பது எப்போதுமே நாம் செய்ய வேண்டியது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹா சிர்ரன் வஅலானியா, மூமின்கள் உண்மையான மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் இரவு பகலாக செலவழிப்பார்கள், நேரம் கொண்டு இருக்காது. தர்மம் செய்வதற்கு இஸ்லாத்திலே நேரம் கிடையாது. பொதுவான உண்மையான உடைய அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார், இரவிலும் தர்மம் செய்வார்கள் பகலிலும் செய்வார்கள், இரகசியமாக செய்வார்கள், இவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடன் கூடியிருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி பார்க்கின்ற போது ஏராளமான நல்ல வணக்கங்களை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஆகவே உண்மையான முஸ்லீம் என்றால் யார் என்றால் ரமலானில் மாத்திரம் வணக்கங்களில் ஈடுபட்டுவிட்டு, ரமலானில் மாத்திரம் கூடிய முனைப்புடன் வணக்கங்களில் ஈடுபட்டுவிட்டு ரமலான் தோழர் பின்பு பொழுதுபோக்காக இருக்கக்கூடியவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது. ஆகவே ரமலான் சென்ற பின்பு அதனுடைய தாக்கம் அவனிடம் காணப்பட வேண்டும். அது தொழுகையாக இருந்தாலும் சரி, தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, நபிலான வணக்கங்களாக இருந்தாலும் சரி, பிறரோடு தான் பேணக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, ரமலானுடைய காலத்திலே சண்டை பிடிக்காமல் இருப்பது, ரமலானுடைய காலத்திலே நல்ல கணவனாக நடப்பது, அல்லது ரமலானுடைய காலத்திலே நல்ல மனைவியாக, நல்ல நண்பனாக, நல்ல தொழிலாளராக, நல்ல என்ன நல்ல ஒரு மனிதராக நடப்பது ரமலான் போன பின்பு பழைய நிலைக்கே மாறுவது, மிக மோசமான நிலைக்கு மாறுவது, அல்லது அதில் பொழுதுபோக்கு காணப்படுவது, இந்த நிலை மாற வேண்டும். எப்போதுமே ஒரு நேரான வழியில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமாக நாம் இருக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவன் எதை விரும்புகின்றானோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை மரணம் வரை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஸ்ருத் ஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.